கல்லணைக்கு அடுத்த உள்ள சுற்றுலாத்தலம்னு சொல்ல போனால் தென்பரம்பூர். நகரத்துலேருந்து வரவங்களும் வந்துட்டு இந்த மீன் வாங்கிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது ஒரு தனி ஆற்று மீனுங்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான். தஞ்சாவூர் மாவட்டம் தென்பரம்பூர் கிராமம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு பிரியம். அதாவது கல்லணைக்கு அடுத்தது வந்துட்டு கல்லணை வெண்ணாறுனு பிரிஞ்சுட்டு இங்கே வந்துட்டு வெண்ணாறு வெட்டாறு வடவாறு இங்கே மூணு ஆறு மெயினாக பிரியம். இது வந்து பல லட்சம் ஏக்கருக்கு பாசனம் உள்ள ஆறு. இது நமக்கு இங்கே இங்கே உள்ள மக்கள் வந்து கல்லணைக்கு அடுத்தது மிக சிறந்த சுற்றுலாத்தலமாக இது தென்பரம்பூர் கிராமம் விளங்குது. இங்கே சைடில் உள்ள திருப்பந்துர்த்தி நடுக்காவேரி கண்டியூர்லேருந்து உள்ள மக்கள்லாம் டெய்லி இங்கே வந்துட்டு சுற்றுலாத்தலமாக வந்து ரசிச்சுட்டு பார்த்துட்டு கண்டு கழிச்சிட்டு போகிறாங்க. இந்த சைடு தஞ்சாவூர்லேருந்து நிறையா பேர் வர்றாங்க. நிறையா மக்கள் டெய்லி ஒரு 100-200 பேர் அளவுக்கு வந்துட்டுருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் தென்பரம்பூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். கல்லணைக்கு அடுத்தது வெண்ணாறாக வந்துட்டு இங்கே வெண்ணாறு வெட்டாறு வடவாறாக மூணு ஆறாக பிரியும் தென்பரம்பூர் கிராமத்தில். இங்கே வந்து சொல்ல போனாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
இங்கே எப்படி நீங்கள் குளிக்கணும், இங்கே கேமரா எல்லா இடத்துலையும் ஆல்ரவுண்டில் கேமரா வச்சுருந்து எல்லாம் நீங்கள் செக்யூர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே உள்ள பிடபிள்யூடி செக்யூர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிரச்சனைக்கு எந்த வழியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இங்கே எல்லோரும் மக்களை செக்யூர் கொடுப்பாங்க. ரெண்டாவது, இங்கே வந்து பல லட்சம் ஏக்கருக்கு நீர்ப்பாசனம் உள்ள ஒரு பகுதி இது. தென்பரம்பூரை ஒட்டி உள்ள ஊரை வந்து வெட்டாறு, அதுக்கு அடுத்தது வந்துட்டு வெண்ணாறு, அதுக்கு அடுத்தது வடவாறு. இது மூணு ஆறு மெயின் ஆறு. அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஆறு பிரியும், அது வந்துட்டு ஜம்பு காவேரின்னு ஒன்று பிரியும். இதெல்லாம் வந்து இங்கே கிராமத்துக்கு உள்ள பாசனம் உள்ள வாய்க்கால் எல்லாம். அடுத்தது நிமித்த மெயின் ரோட்டு நம்ம வரணும்னு சொல்ல போனாக்கா தஞ்சாவூர் ரூட்டு, போதலூர் ரூட்டு. அது இடையில வந்துட்டு களிமேடு, சக்கரை சாமந்தம், சீராளூர், பிள்ளையார்நாதம், தென்னங்குடி. தென்னங்குடிக்கு லாஸ்ட்லேயே கழிஞ்சிட்டு அடுத்த ஸ்டாப்பு முடிவுச்சாலைன்னு ஒன்று வரும். நீங்கள் பஸ்ஸில் வரணுன்னாலும் வண்டியில் வரணுன்னாலும், பஸ்ஸில் வரணும்னா முடிவுச்சாலைன்னு டிக்கெட் எடுத்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் வரலாம். நீங்கள் வண்டியில் வரணுன்னாலும் முடிவுச்சாலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாக்கா நேராக பாலம் வந்துடும், ஸ்ட்ரைட்டாக பாலம் தான். அந்த இடத்துல நல்லா ஃபோர் வீலரும் கார் பார்க்கிங் இருக்குது, டூ வீலரும் கார் பார்க் பண்ணலாம். திருட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்கே எல்லாம் எல்லா இடத்துலையும் ஆல்ரவுண்டு கேமரா இருக்கிறனால எந்த பயமும் கிடையாது. Thank you.
கல்லணைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம். குடும்பத்தோடு வரலாம், குடும்பத்தோடு வந்துட்டு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு பாதுகாப்பான ஒரு இடம், இந்த ஊருக்காரவங்களும் நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்த மீன் பிடிக்கிறது பார்க்குற கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மீன் பிடிக்கிறது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மேலே இந்த பாலத்தில் இருந்துட்டு ரோப் போட்டு கீழே நின்று பிடிக்கிறது அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீன் இப்படி வாங்குறதுனாலும் விலைக்கு வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து அளந்து போட மாட்டாங்க, கை நிறைய தான் அள்ளி போடுவாங்க. அதனால் வந்துட்டு கூடவும் குறையும் நல்ல மீனாக இருக்கும். ஆற்று மீனை வந்துட்டு குளத்து மீனை விட ஆற்று மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மிகப்பெரிய சிறப்பு. இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மீன் வாங்குறதுன்னு சொந்த ஒரு கூட்டமே இருக்கும். எப்போதுமே மீன் ஒரு நாளைக்கு வந்து மூணு நாலு தடவை மீன் பிடிப்பாங்க அந்த பாலத்தில் இறங்கி. மீன் வாங்கிட்டு போகிறதுனா எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். சுற்று கிராம மக்கள்லாம் வந்துட்டு நகரத்துலேருந்து வரவங்களும் வந்துட்டு இந்த மீன் வாங்கிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது ஒரு தனி ஆற்று மீனுங்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான். திருவையாறு ரூட்லேருந்து வரணுன்னாக்க திருவையாறுலேருந்து தென்பரம்பூருக்கு மினி பஸ் வருது. அந்த பஸ்லேயும் வரலாம். திருவையாறுலேருந்து கண்டியூர் வந்துட்டு கண்டியூர் டர்ன் பண்ணி திருப்பந்தூரத்தி வந்துட்டு மேட்டுச்சாலை கட் பண்ணினாக்கா நேராக வெள்ளாம்பரம்பூர், அடுத்தது தென்பரம்பூர் ஊருக்குள்ளே வந்துட்டு நேராக வந்து அங்கேயும் நம்ம அந்த சைட்லேயும் கார் பார்க்கிங் நிறைய வசதி இருக்கும். அங்கே ஊருக்கு வந்தாலே எல்லோரும் சொல்லுவாங்க, டைம்னு சொன்னாலே சொல்லுவாங்க. நீங்கள் நேராக வந்தீங்கனாக்கா என்ஜாய் பண்ணலாம். இங்கிட்ட நம்ம பள்ளியகரா ரூட்லேருந்து வரணுன்னாக்கா பள்ளியகராத்தில் ஆத்தக்கரையிலே ஸ்ட்ரைட்டான ரோடு. அந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது தற்காலிகத்துக்கு. இப்போ அங்கிட்டு வர்றது கூட அத்தனை சேஃப்டி இல்லை. நீங்கள் லேடிஸை அழைச்சிட்டு அங்கிட்டு வர வேண்டாம். அப்படி வர்ற மாதிரி இருந்தாலும் ஜென்ஸ் வர மாதிரி இருந்தாலும் ரோடு கொஞ்சம் பகல் நேரத்தில் வாங்க, ஈவினிங் நேரத்தில் அங்கிட்டு வர வேண்டாம். வந்து நேராக ஒரு ஸ்ட்ரைட் ரோடு தென்பரம்பூர் தான்.
இப்போ இடையில அந்த கரையெல்லாம் கூட சாங்ஷன் ஆகிடுச்சு, தார் ரோடு போட போகிறதா கேள்விப்பட்டோம். தார் ரோடு போட்டாங்கன்னா அங்கேருந்து மெயின் ரோடு நேராக தென்பரம்பூருக்கு தனியாக பாலத்துக்குன்னு தனியாக பஸ் விடுறதா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்து இன்னும் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம், பார்க்க வர்ற உங்களுக்கும் சந்தோஷம். ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறப்பாங்க எப்போதுமே. சில நேரம் கர்நாடகா பிரச்சனை பண்ணாக்க இன்னும் டிலே ஆகும், அது சொல்ல முடியாது. ஆனால் எப்போதுமே வந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி தான் விவசாயத்துக்குன்னு இவங்களாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது. விவசாயத்துக்குன்னு ஆரம்பித்தா ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறந்தால் தான் விவசாயம் பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்கும், குறுவை சாகுபடிக்கு நல்ல மகசூலுக்கு நல்லாயிருக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வர நல்லா பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். குடும்பத்தோடு வாங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அது உங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களை காணும்போது இந்த ஊர் மக்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களால் நாங்களும் பெருமை அடைவோம், உங்களுக்கும் சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நமக்கு ரூட்டு மெயின் ரூட்டுன்னு சொல்லப்போனாக்கா தஞ்சாவூர்லேருந்து போதலூர் ரூட்டு, அந்த ரூட் எடுத்திங்கனாக்கா தஞ்சாவூர் கடுத்தது களிமேடு, சக்கர சம்பந்தம், சீராலூர், பிள்ளையார்நத்தம், தென்னங்குடியிலேருந்து அடுத்தது கள்ளப்பரம்பூர். அந்த கள்ளப்பரம்பூருக்கு முன் ஸ்டாப் வந்து முடுக்குச்சாலைன்னு ஒன்று வரும், அங்கே இறங்கணும். பஸ்ஸில் வந்தீங்கன்னாக்கா அங்கே இறங்கிட்டீங்க நேராக அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் நேராக பாலத்துக்கு வரும். நீங்கள் 4-வீலரும் வரலாம், 2-வீலரும் வரலாம். 4-வீலர் வந்தாலும் அங்கே பார்க் பண்ண வசதி இருக்குது, 2-வீலர் வந்தாலும் பார்க் பண்ண வசதி இருக்குது. எந்த திருட்டு பயமும் எந்த பயமும் இல்லை. இங்கே எல்லா சைடும் கேமரா இருக்கும், நீங்கள் எந்த ஒரு தப்பான விஷயத்தில் நீ இறங்கி ஆபத்தான விஷயமா இருந்தாலும் கேமராவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு செக்யூர் கொடுப்பாங்க.
அவங்க அலௌன்ஸ் பண்ணிட்டும் இருப்பாங்க. எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்களேங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் கேமரா கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் வந்து இங்கே தண்ணி அடிச்சுட்டு பூங்காவில் இருக்க முடியாது. அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்ருப்பாங்க, கேமரா பார்த்துட்ருப்பாங்க. ஃபேமிலியாக வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் நம்ம ஊருக்காரவங்க எல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க. இங்கே வர எந்த பிரச்சனையும் கிடையாது. பெண்கள் தனியாகவும் வரலாம், ஆண்களோட சேர்ந்து வரலாம். இந்த பாதுகாப்பு நல்லா கொடுப்பாங்க ஊரில். இங்கே உள்ள லஷ்கருங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஊர் சேர்ந்தவங்க தான். இங்கே பிடிபிடியில் வேலை செய்கிறவங்கள இந்த தென்பரம்பூரை சேர்ந்தவங்க தான் வேலை செய்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல பாதுகாப்பு, எந்த ஒரு பிரச்சனைக்கும் வடி இடம் கொடுக்காமல் பாதுகாப்பாக இருப்பாங்க. கடை தெருவுன்னு சொல்ல போனவங்க நமக்கு அந்த வெட்டார்லேருந்து அந்த கரையில் ஒன்று போவோம். அந்த தெரு ஓரத்தில் ரெண்டு பெட்டி கடை இருக்கும், டீ கடை பெட்டி கடை, என்ன பொருள்லாம் வாங்கிக்கலாம். மற்றபடி இங்கே சமைச்சு சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல, அது அடுப்பு வைக்க விட மாட்டோம். அங்கேயே நீங்கள் சாப்பாடு கொண்டு வரலாம், கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாங்க வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக திரும்பி போங்க.